வெல்கம் டு அல்காரிதம். நீங்களும் ஆகலாம் கணித மேதை. ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஆப்ஜெக்ட்ஸ். 3D ஆப்ஜெக்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னால் குணநலம், பண்புகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம 3D ஆப்ஜெக்ட்லாம் வந்து எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது கியூப். இது ஒரு கியூபு. கியூப்டே இந்த பக்கத்தை நம்ம வந்து வெர்டிசஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இந்த மேலே இருக்க பக்கம் இந்த சைடு இது எல்லாத்தையும் வந்து ஃபேஸஸ்னு சொல்லுவோம். இந்த லைன்ஸ் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு டைஸு. டைஸுடைய இந்த பக்கம் வந்து முனை பக்கத்தை வந்து வெர்டிசஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி டைஸ் இருந்ததுன்னா இந்த வெர்டிசஸை கவுண்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு வெர்டிசஸ் வந்து 8 வெர்டிசஸ் தான் கிடைக்கும். 1, 2, 3, 4 இந்த சைடு 5, 6, 7 இந்த சைடு கீழே 8 வெர்டிசஸ் தான் கிடைக்கும். நீங்களும் இந்த மாதிரி டைஸு கியூப் எது இருந்தாலும் கவுண்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ். இது ஃபேஸ், இது ஃபேஸ். இந்த பக்கம் இந்த ஃபேஸ் எவ்வளோ இருக்குன்னா நீங்களும் கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஃபேஸும் 6 ஃபேஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லைன் வருது இல்லையா, இந்த மாதிரி லைனு, இந்த இடம் தான் வந்து எட்ஜுன்னு சொல்லுவோம். எட்ஜஸ் எவ்வளோ இருக்குது? 12 எட்ஜஸ் இருக்குது. 1, 2, 3, 4 இங்கே சைடில் 5, 6, 7, 8 திருப்பியும் அப்படியே இந்த இதை தலைகீழ அப்படி வச்சிங்கன்னா இந்த சைடு வரும். 9, 10, 11, 12 எட்ஜஸ். நீங்கள் வந்து ஒரு டைஸு கியூபு உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை நீங்களும் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரியில் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தாச்சு, கியூப் ஹேஸ் 6 பிளேன் ஃபேஸ், 12 எட்ஜஸ் அண்ட் 8 வெர்டிசஸ். ஆல் இந்த 6 ஃபேஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சோல்ல இந்த ஃபேஸு, இந்த 6 ஃபேஸும் வந்து ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா டைஸு, ஐஸ் கியூபு, அந்த ஐஸ் கட்டியிருக்கு பார்த்தீங்களா, அது பில்டிங் பிளாக்ஸு, ஸ்கொயர் ஸ்கொயராக இருக்கக்கூடிய பில்டிங் பிளாக்ஸு. இதெல்லாமே வந்து நம்ம கியூபுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு கியூபாய்ட். கியூபாய்ட் பார்த்திங்கன்னா கியூபாய்ட்லேயும் சேம், இது மேல் பக்கம் ஃபேஸு, இது வெர்டிசஸ், இந்த லைனை தான் வந்து நம்ம வந்து எட்ஜஸ்னு சொல்வோம். இப்போ சேம் கியூபுக்கு மாதிரி தான் இதில் என்ன இருக்குன்னா 6 பிளேன் ஃபேஸஸ் இருக்கும். 6 பிளேன் ஃபேஸஸ் இருக்கும். அடுத்து 12 எட்ஜஸ்ஸு, 8 வெர்டிசஸ் இருக்கும். வெர்டிசஸ் இருக்கு இல்லையா, 8 வெர்டிசஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும். இதில் வந்து கியூபுக்கு என்ன பார்த்தோம், ஆல் ஃபேஸஸ் ஈக்குவல்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கு அப்படி இருக்காது, ஆப்போசிட் ஃபேஸஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். கியூபாய்டு ஹேஸ் 6 பிளேன் ஃபேஸ், 12 எட்ஜஸ் அண்ட் 8 வெர்டிசஸ். இட்ஸ் ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆர் ஈக்குவல். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மேட்ச் பாக்ஸு, பிரிக்ஸு, எரேசர், புக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுற புக்கு, டூத் பேஸ்ட் இருக்குல்ல அதோடய பாக்ஸு, இது எல்லாமே வந்து கியூபாய்டுக்கான எக்ஸாம்பிள். இப்போ இங்கே இருக்குது, இதை வச்சு நீங்கள் பாருங்கள் பார்க்கலாம். இந்த பக்கம் தான் நம்ம வந்து வெர்டிசஸ்னு சொல்வோம். இந்த பக்கத்தை வந்து ஃபேஸ்னு சொல்வோம். இந்த லைன் வருது இல்லையா, இதை தான் நம்ம வந்து எட்ஜுன்னு சொல்வோம். இது எட்ஜு, இது ஃபேஸு. இந்த பக்கத்தை என்னன்னு சொல்வோம், இதுதான் வந்து வெர்டிசஸ். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆப்போசிட் சைடு எப்படி ஈக்குவல் அப்படின்னு இருக்குன்னு தெரியணும்னா இந்த மாதிரி பாக்ஸ் வச்சுக்கோங்க. இதுக்கு இந்த சைடுக்கு ஆப்போசிட் இது, இது ஈக்குவல். நெக்ஸ்ட் இந்த சைடுக்கு ஆப்போசிட் இது, இது ரெண்டு ஈக்குவல். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட் இந்த சைடு, இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ நம்ம கியூபாய்ட் பற்றி படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்பியர். ஸ்பியர் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஃபேஸு, அதாவது கர்வ்டு ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது சென்டர் பாயிண்ட். இந்த லென்த்தை வந்து நம்ம ரேடியஸ்னு சொல்வோம். இதுக்கு நோ வெர்டிசஸ், நோ எட்ஜஸ். இப்போ வந்து நம்ம சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எந்த இடத்துல நம்ம பார்த்தாலும் அந்த லென்த் வந்து
ஒரே அளவா தான் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இத ரீட் பண்ணி பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் எஸ் ஸ்பியர் ஹஸ் only one curved surface. இட் ஹஸ் நோ வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ் நோ எட்ஜஸ் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு பாலு லட்டு இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் ரவுண்டடாக இருக்கும். இதுதான் இது ஒரு பால் எடுத்துப்போம். இது நம்ம சென்டர் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த இடத்துலருந்து இங்கே சர்ஃபேஸில் எந்த அளவு இப்படி சுற்றி நம்ம எடுத்தாலும் வந்து ஒரே அளவாக தான் இருக்கும். இப்படி சுற்றி வராது. நம்ம எந்த இடத்த வேணாலும் நம்ம சென்டர் பாயிண்ட்டாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த சைடு எது வேணாலும் சென்டர் பாயிண்ட்டாக நாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இது மென்ஷன் பண்ண இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் இந்த சுற்றி வர்ற அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஒரே அளவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஷேப் வந்து கோன். இது ஒரு கோன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். கோனில் வந்து ஒன் பிளெயின் சர்ஃபேஸ் இருக்குது, ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்குது. இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ், இது வந்து பிளெயின் சர்ஃபேஸ். இதுக்கு ஒரே ஒரு வெர்டிசஸ் மட்டும் இருக்குது. இப்போ நம்ம இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் இந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து இந்த வரைய ட்ரா பண்ணுறோம்ல, இந்த லைன் வந்து ரேடியஸ், இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் சென்டரில் உள்ளே வந்து இந்த ரேடியஸ் வரைக்கும் உள்ள ஹைட்டு வந்து அளவை வந்து நம்ம ஹைட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் பொறுத்து பார்த்திங்களா, இந்த இது ஸ்லாண்ட் ஹைட், சாய்வான உயரம். இது நேர் உயரம், சாய்வான உயரம். இந்த ரெண்டு ஹைட்டுமே என்றைக்குமே வந்து சேமாக இருக்காது. ஒரு வெர்டிசஸ் இருக்குது. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஏ கோன் ஹேஸ் ஒன் பிளெயின் ஃபேஸ், ஒரு பிளெயின் ஃபேஸ், ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ். இட் ஹேஸ் நோ ஒன் வெர்டிசஸ். ஒரே ஒரு வெர்டிசஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது ஒரு கோன் ஷேப். இது பார்த்திங்கன்னா அடியில் இது ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குது. ரவுண்ட் ஷேப்போட இது சென்டர்னா, இந்த சென்டர்லேருந்து உள்ள நேராக அப்படி வருது பார்த்திங்களா, இந்த சென்டர்லேருந்து இப்படி நேராக உள்ளே இப்படி நடுவில் வருது பாருங்க, நடுவில் அந்த ஹைட்டை தான் நம்ம வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். இந்த சைடு சாய்வாக இப்படி வருது இல்லை, இந்த ஹைட்டு இந்த சைடு சாய்வு வந்து ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இது எங்கு எந்த இடத்துலேருந்து இந்த ஸ்லாண்ட் ஹைட் பார்த்திங்கனாலும் ஒரே அளவாக தான் இருக்கும். இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த கோனில், இது எந்த சைட் பார்த்தாலும் இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு ஒரே அளவாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்லாண்ட் ஹைட் வேறு, இந்த நம்ம சென்டரில் உள்ள இப்படி வச்சு அளக்குறோம்ல இந்த ஹைட்டு வேறு. இந்த ரெண்டு ஹைட்டுமே வந்து டிஃபர் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். கோன் ஐஸ்கிரீம், ஜோக்கர்ஸ் கேப், இதெல்லாம் வந்து கோனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நம்ம பார்க்க போகிறது சிலிண்டர். இப்போ சிலிண்டர் ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இது ரெண்டு பிளெயின் ஃபேஸ் இருக்குது, நடுவில் ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்குது. இந்த லென்த்தை நம்ம வந்து ஹைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் டப்பா எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது வந்து மேலே ஒரு பிளெயின் ஃபேஸ் இருக்குது, அடியில் ஒரு பிளெயின் ஃபேஸ் இருக்குது. இது பிளைனாக இருக்குது, தட்டையாக இருக்குது. தட்டையாக இருக்கிறது எல்லாமே வந்து பிளெயின் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ரவுண்டாக அப்படியே உருண்டுக்கிட்டே இருக்குது. இதுதான் ரவுண்டட் ஃபேஸ். நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து ரவுண்டட் ஃபேஸ், உருண்டுக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த அளவு இங்கே மேலேருந்து இந்த பிளெயின் ஃபேஸ்லேருந்து இந்த பிளெயின் ஃபேஸ் வரைக்கும் உள்ள இந்த உயரம், இதுதான் வந்து உயரத்தை தான் நம்ம வந்து ஹைட்டு ஹச்சுன்னு சொல்லுவோம். ஹைட் இதுதான் ஹைட்டுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸ்பிளைன் பார்க்கலாம். எஸ் சிலிண்டர் ஹேஸ் டூ பிளெயின் ஃபேஸ். டூ பிளெயின் ஃபேஸ் பார்த்துட்டோம். ஒன் கர்வ்டு ஃபேஸ், இது வந்து ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்குது. இட் ஹேஸ் நோ எட்ஜஸ் நோ வெர்டிசஸ். இது வந்து எட்ஜ் கிடையாது, வெர்டிசஸும் கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ட்ரா, கேஸ் சிலிண்ட்ரு, பைப், இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான். பார்க்க போகிறோம்னா கம்பேர் அண்ட் டிஃப்ரென்ஸ், டிஃப்ரென்ஷியேட் டூ டி அண்ட் த்ரீ டி ஷேப். இப்போ நம்ம டெஃபனிஷன் பார்க்கலாம். டூ டி ஷேப்க்கு டூ டைமென்ஷன் ரெண்டு அளவுகள் தான் இருக்கும், த்ரீ டைமென்ஷன் த்ரீ அளவுகள் தான் இருக்கும். இப்போ டைமென்ஷன் அப்படின்னா என்னென்னா, அதை ரெண்டு அளவுக்கு தான் இருக்கும். ரெண்டு அளவு என்னென்னா லென்த் அண்ட் பிரெத்து. இப்போ ஒரு பேப்பரை நம்ம அளவு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சைடு ஒரு அளவு, இந்த சைடு ஒரு அளவு வரும். இப்போ ரெண்டே ரெண்டு இதாக இருக்கும், லென்த் ஒன்று பிரெத் ஒன்று, ரெண்டு ரெண்டு தான் இருக்கும். இதே த்ரீ டைமென்ஷன் ஷேப் எடுத்துகிட்டோம்னா இது ஒரு த்ரீ டைமென்ஷன் ஷேப்பு. இதில் வந்து த்ரீ அளவுகள் இருக்கும். ஒன்று வந்து
length, length, width இருக்கும் next height மூணு அளவுகள் இருக்கும் இதுக்கான examples நம்ம பார்க்கலாம் square two dimension கான examples square rectangle circle rhombus parallelogram next trapezium quadrilateral next 3D shape கான examples பார்க்கலாம் cube cuboid cone cylinder இதெல்லாம் வந்து 3D shape கான examples இப்போ நம்ம ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எ கியூபாய்ட் ஹேஸ் டேஸ் எட்ஜஸ் நம்ம கியூப் கியூபாய்டு எதாக இருந்தாலுமே வந்து எட்ஜஸ் வந்து 12 எட்ஜஸ் தான் இருக்கும் த ஷேப் ஆஃப் அ டைஸ் இஸ் லைக் அ டைஸ் என்ன ஷேஃபில் இருக்கும் கியூப் ஷேஃபில் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து டைஸ் பார்த்தோம் இன்றைக்கி A dash has curved surface and two plane surface. எதில் curve surfaceும் plane surface இருக்கும் நாம் இப்போ example பார்த்தமே powder அடப்பா. அது என்ன safe? Cylinder safe. CYLINDER. Cylinder safe. I have one vertices and one plane face. I am a இன்றைக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒரே ஒரு வெர்டிசஸ் இருக்கும் ஒரே ஒரு பிளெயின் ஃபேஸ் இருக்கும் அதை நம்ம என்னன்னு சொல்வோம் கோன் கரெக்டு எ கியூப் ஹேஸ் டேஸ் வெர்டிசஸ் கியூபுக்கு எவ்வளோ வெர்டிசஸ் இருக்கும் 8 வெர்டிசஸ் இருக்கும் இது வந்து எக்ஸசைஸ் 1.3 பார்த்தாச்சு இப்போ வந்து இந்த ஃபுல் கியூப் க்யூபாய்டெல்லாம் பார்த்தோம்ல 3D சேஃபெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு 2 டைம்ஸ் திருப்பி பாருங்கள் நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள் பார்க்க சொல்லி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணுவேன் இது ஃபஸ்ட் லெசன் இதோட முடிஞ்சது ஃபஸ்ட் லெசனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஃபுல் லெசனையும் ஃபுல்லாக பாருங்கள் தேங்க்யூ குட்டீஸ் பாய்